நேற்று வருகிற போது நண்பர் ஒரு கவிதை பேசினார் சென்னையிலிருந்து. அவர் சொல்றார், எலிக்கு மருந்து வாங்க 2 வயது மகளோடு கடைக்கு சென்றேன். நீங்க அது கூடவே போகணும். எலிக்கு மருந்து வாங்க 2 வயது மகளோடு சென்றேன். மகள் கேட்டால், அப்பா எலிக்கு உடம்புக்கு சரியில்லையா என்று. மருந்து வாங்காமலேயே திரும்பி வந்து விட்டேன் என்கிறார். எப்படி உள்ள ஊந்து ஒருத்தர் வெளியே வர்றாருன்னு பாருங்க. இதுதான் நம்ம நேசிக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. இன்னொருத்தர் எழுதுனா ஜென் கவிதை, குளிர் காய்வதற்காக சுள்ளி பொறுக்குகிறாய், சாப்பாட்டுக்காக வேலைக்கு போற சொல்ற, குளிர் காய்வதற்காக சுள்ளி பொறுக்குகிறாய், சுள்ளி பொறுக்குவதிலே ஆயில் முடிந்து விடுகிறது, இறுதி வரையில் நீ குளிர் காய்வதே இல்லை, பிறகு அந்த சுள்ளியை போட்டே உன்னை எரித்து விடுகிறார்கள். முடிஞ்சது லைஃப். வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்க 30 வருஷம் ஆகுது மிஸ்டர் நாகேந்திரன். மீதி இருக்குது எத்தனை? 30 வருஷம். 60 வருஷத்துக்கு மேலே அந்த போனஸ். இந்த 30 வருஷத்தில் 10 வருஷம் தூங்க போயிடுது, 8 மணி நேரம் தூங்குறவங்களுக்கு. மீதி 20 வருஷம். 20 வருஷத்தில் காது குத்துக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், காத்துட்டு இருந்தேன். 10 வருஷம் போச்சு, மீதி இருக்கிறதே 10 வருஷம் தான். இந்த 10 வருஷத்துக்குள்ளே என்ன வாழ்க்கை ஒன்றும் காணும் வேறு ஒன்றும் மேலே. வாசிக்கிற பொழுது உங்களுடைய மனசு விலாசமாகிவிடும், விலாசமாகிவிடும். அந்த கரும்புச்சார் விற்கிற மங்களேஸ்வரிக்கு இருக்கிற ஒரு மனநிலை கூட நிறைய பேருக்கு இல்லை. இல்லை, அங்கங்கே பாரதியாரை சொல்லி 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 எடுத்துகிட்டு போகிறார். பாரதியார் கவிதை, பாரதியாருடைய கவிதைகள் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காரு. பாரதிக்கு எப்படி பெண்களை உயர்வு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது, அதுவரையில் அவர் இல்லை. சிஸ்டர் நிவேதிதையை சந்திக்கிறதுக்காக கல்கத்தா போகிறார், விவேகானந்தருடைய சிசியை. அங்கே போனதும் பாரதியாரை அறிமுகம் செய்கிறார்கள். இவர் தான் தென்னாட்டு தமிழ்நாட்டு புரட்சி கவிஞர், இந்திய தேசத்து விடுதலைக்காக நெருப்பு எள்ளி கொடுக்கிற பாட்டு பகலவன் என்றெல்லாம் சொல்கிறார். உடனே சிஸ்டர் நிவேதிதை கேட்டாங்களா, அதுக்கு முன்னாலே சொன்னாங்க இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, பெண்ணெல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறேன், உன் மனைவி எங்கேயிட்டு கேட்டார். எங்கள் நாட்டிலெல்லாம் பெண்களை அழைத்து வருவது வழக்கம் இல்லை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்று பாரதியார் யதார்த்தமாக சொல்லிவிட்டாள். அப்பொழுதுதான் சிஸ்டர் நிவேதிதை கேட்கிறாங்க, உன்னுடைய மனைவிக்கே உன்னால் சுதந்திரம் கொடுக்க முடியல, இந்த தேசத்திற்கு எப்படி சுதந்திரம் வாங்க போகிறாய், என் முன்னால் நிற்க வேண்டாம் போ என்று அழைத்து விட்டார்கள். மூஞ்சில் முழிக்க மாட்டேன்ட்டான். அதற்கு பிறகுதான் வந்து பாரதி எழுதுகிறார், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று எழுதுகிறார். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். இதுவரை இந்த மாலாவை பற்றி ஒரு அனுபவம் அவன் சொல்கிறேன், ஏன் வந்தானே. எல்லாருக்குமே சின்ன வயசில் சில சின்ன தப்பு பண்ணுறது, ஏமாத்துறது, திருடுறது, போகிறது, பணத்தை எடுத்துகிட்டு போய் கம்பர் ரேட்டு வாங்கி திங்கிறது, இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும். இவரும் கூட சும்மா இல்லாமல் ஒரு லென்ஸ் இருக்குது பாருங்கள், பேப்பரில் பிடிக்கிற மாதிரிலங்க, குவியாடி அதை தூக்கி போயிருக்கார், அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது மேலே ஆசை, சில பேருக்கு ஆசை வரும், அதனால ஒரு விஞ்ஞானியாக இருக்கார். கடைசியில் எங்கேயும் உடச்சரிஞ்சு போட்டு அம்மா கிட்டே போய் அப்புறம் உள்ளது சொல்லிட்டார், தாயினால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் தான் மகாத்மா காந்தி, தான் செஞ்ச தவறுகளையெல்லாம் சொன்ன பிறகு தான் மகாத்மா காந்தி. ஸ்ரீரங்கத்துடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருந்த போது ஒரு வாசகம் எழுதியிருந்தார்கள், அந்த வாசகம் எனக்கு பிடித்தது. அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான். பாருங்க, உங்களுக்கு கிளூருக்குடைய அந்த ரங்கத்தை யார் அறிவா எழுதுறான், அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான். அதுக்கு கீழே ஒரு வாசகம் தான் என்ன உங்க பேச வச்சது. என்ன வாசகம்னா, அந்த ரங்கம் அந்த ரங்கன் அறிவான், அரங்கன் அறிவான், போறது போகட்டும் இனி நெஞ்சம் புனிதமாகட்டும். இதுவரைக்கும் கவிதாசன் எப்படி இருந்தது முக்கியம், இந்த நேரத்துல இருந்து நான் மாறணும் ஐயா, வேற ஒன்னு இருக்கு. அதனால தான் அந்த காலத்தில் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டானாங்க, அவனை போய் தோடி பார்த்தா எங்காவது மோசமாக தான் இருந்திருப்பேன். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அம்மனமாக தான் பிறந்துச்சு, அதை போய் அவனை பேசுனா என்ன இருக்க முடியும், வாழ்க்கை அனுபவம் தானே. அந்த நதி போல ஓடிக்கொண்டிருக்கு இரு அப்படிங்கிறத அழகாக எடுத்து அவர் பேசுகிறார். நான் நினச்சேன் நதி போல ஓடிக்கொண்டிருன்னா என்னங்கிறது, ரொம்ப நாளாக கல்லூரியில் படிக்கும்போது நான் வாசித்தேன். நதி என்ன இருக்குது, எதாவது பற்றி கவலைப்படுதா, அது வாக்கில் ஓடிட்டுருக்குது. சில பேர் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் விவசாயம் பண்ணுறான், எடுத்து போய் குடிக்கிறான், அதில் இருக்கிற மீனை பிடிக்கிறான், சில பேர் குளிக்கிறான், சில பேர் எருமை கழுவுறான், சில பேர் டேம் கட்டி தண்ணி விடுறான், சில பேர் அசிங்கப்படுத்துகிறான். எது செஞ்சாலும் அந்த நதி, அதை பற்றி கவலைப்படல. ஒரு நதியும் கூவத்து நதியும் சாக்கடையும் பேசிடுச்சு, அது நதியாக இருந்து நம்ம சாக்கடை பண்ணிட்டோம். உடனே நீ பெரிய நதி நதினு சொல்கிறீய, கடைசியில் நீயும் கடலுக்கு தானே வர்றேன், நானும் கடலுக்கு தானே வர்றேன், எவ்வளோ பெரிய வந்தாலும் செத்து போகிறேன். ஒரு சினிமா படத்தில் ஒரு வாசகம் வருது, நல்லவன் செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறான், கெட்டவன் வாழ்கிற போதே சொர்க்கத்தில் வாழ்கிறான். மனுஷனுக்கு கெடுக்கிறதுக்கு இதை விட வேறு வசனம் வேணுமா, வேணுமா? குடும்பத்தை பற்றி அண்ணா பேசுனாரு, அவங்க பேசுனாங்க, நான் பேசினேன். குடும்பம் என்ற சொல்ல இரண்டாக பிரிக்க முடியாது,
பிரித்தால் கொடு கூட்டல் இன்பம் குடும்பம் என்று தான் வரும் தமிழாசிரியர் ஒத்துக்குவாங்க. குடும்பத்தை பிரித்தா கொடு கூட்டல் இன்பம். அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது, அது ஒரு பல்கலைக்கழகமாக இருந்தது. அந்த குடும்பம் உடஞ்சி உடஞ்சி சிறு குடும்பமானது. அன்று ஒரு பட்டிமன்ற ஒரு பேச்சாளர் பேசுகிறார், இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாவே அது கூட்டு குடும்பமா? பாருங்க, நம்மளாம் கூட்டு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம், எங்கே போய் சேர்றது? இந்த நூல் முழுக்க அனுபவங்களை தொகுத்து தொகுத்து சொல்கிறான் மாலா. அவங்க வந்து சின்ன வயசில் ஒரு கடைக்கு போகும்போது பாதாம் பருப்பு அப்படியே வெளி வச்சுருக்கிறாங்க. இந்த பொண்ணு, நான் மாலா மலாலா, கொஞ்சம் பழத்தை எடுத்துகிட்டு போய் எடுத்துட்டான் எதையே பாதாம் பருப்பை. அவங்க அம்மா பார்த்து கண்டித்து கொண்டு போட்டுவான்னு சொல்லி திருப்பி கொண்டாந்து சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லிச்சேன். அதுபோல் நம்முடைய குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய வயசில் கண்டிக்கலாம், பின்னால் தண்டிக்க வேண்டி வரும். அதான் அதனுடைய அர்த்தம் தான். இப்போ எல்லாமே கண்டுக்காமல் கண்டுக்காமல் போயிருக்கோம். எல்லாம் என்ஜினியர் ஆக்குறோம், டாக்டர் ஆக்குறோம், நல்ல மனிதர் ஆக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு மாணவி எழுதுனா, அப்பா சொன்னார் இன்ஜினியர் ஆக சொல்லி, அம்மா சொன்னால் டாக்டர் ஆக சொல்லி, அண்ணன் சொன்னால் அட்வொகேட் ஆக சொல்லி, அக்கா சொன்னால் ஆடிட்டர் ஆக சொல்லி, ஆனால் இதுவரையில் யாருமே சொல்லவில்லை நல்ல மனிதராக வேண்டும் என்று. அந்த கவிஞருக்காக இந்த கைதட்டல் கொடுங்க, நல்ல மனிதர்னு கேட்குறாரே. ஆண்டாள் மேடம் இருக்காங்க, அவங்க சொல்கிற நல்ல மனிதம் தான் தெய்வீகம் என்று பேசுகிறார்கள். கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் அதில் எழுதியிருக்காங்க, இது கோட் பண்ணியிருக்காங்க. உங்களால் புரிய முடியுதான்னு பாருங்கள். எல்லா பக்கமும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு லட்சுமியல் பக்கம் ஒரு வாட்டர் டேங்க் இருந்தது, கருப்பாக இருந்தது, அதை நானும் பார்த்தேன். அதில் அடைக்கிறக்கு அவங்க வந்து எத்தனை பேர் பண்ணி ஒரு பெண்மணி வந்து போட்டு போனான்னு அவங்க விளக்கத்தில் சொன்னாங்க. வேறு இவர் இருந்தால் வேடிக்கை பார்த்து அவரும் பண்ணி முயற்சி பண்ணல. இன்றைக்கு காலையில் ஒரு வழக்கறிஞர் மு ஆனந்தன் வெளியிட்ட எழுதி ஒரு புத்தகத்தை காலையில் அங்கே வெளியிட்டோம். அதாவது வந்து பாலினம் மாறியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சலை பற்றி பூரா எழுதியிருக்கார். அதில் வந்து நிறையா கான்ட்ரவர்சி இருக்குது. மூன்றாம் பாலினம்னா முதல் பாலினம் ஆனா, ரெண்டாம் பாலினம் பெண்ணா, மூணாவது பாலினம் ஆனால், அதை பற்றி நிறைய பேசினாங்க அங்கே. அவர் எல்லா பக்கமும் வந்து நிற்கி பிச்சை எடுக்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டு நாட் கர்ட் என்ன கர்ஸ் த டார்க்னஸ் லைட் இன் ஏ கேண்டில், டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ் லைட் இன் ஏ கேண்டில். உலகத்தின் நிலை பற்றி விமர்சிக்காத உன்னால் முடியும் என்றார் ஒரு விளக்கேற்றுவை. அது நாங்கள் சொன்னாங்க அந்த கூட்டத்திலே. நான் சொன்னேன், ரூட்ஸில் வந்து இப்போ வந்து பூரா வந்து இந்த மாதிரி மாறிய பாலினத்தை வேலைக்கு நாங்கள் எடுக்கலான்னு சொல்லிட்டோம். எங்கள் சேர்மன் கிட்டே எங்களுடைய ஜிஎம் ஹெச்ஆர் கேட்டார், அவருக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டார் சேர்மன் ராமசாமி சார், எப்போ எடுக்க வேண்டாம்னு நான் சொன்னேன், இவ்வளோ நாளாக ஏன் அந்த முயற்சி எடுக்கலின்னு கேட்டார். ஆமாம், ஒரு அஞ்சு பேரை போய் வேலைக்கு எடுத்துகிட்டு வந்தால் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, இன்னும் நாலு பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. வந்து மேற்கு மண்டல் ஐஜி டாக்டர் சுதாகரன் ஐ ஐபிஎஸ் அவர்கிட்ட சொன்னேன், எங்கிட்ட 15 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அனுப்புங்க நாங்கள் எடுக்கிறேன்னு சொல்கிறோம். ஏன் வந்து நம்ம அந்த சமுதாயத்தில் ஒரு இதாக பார்க்கணும்? அவர்களும் வாழ்வதற்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய வேண்டியதுதானா? அதை தான் செய்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த வேலையை தான் எல்லா பக்கம் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கரும்பு கடையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அவள் கதவு சந்தோஷமாக போயிட்டு இருக்கிற, சந்தோஷமாக போயிட்டு இருக்கேன். அப்போ மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எங்கே கிடைக்குன்னு கிடைச்சிக்கான அந்த ஆய்வில், நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சா 60% மகிழ்ச்சி, உறவு நிலை எல்லா பக்கம் சரியாக தான் 30% மகிழ்ச்சி கேரண்டி, பணம் 10% தான் செய்யும், பாக்கி செய்யாது, வேறு ஒன்றுமே இல்லை. பணத்தினால் எல்லாத்தையும் செய்ய முடியாது. படுக்கையை வாங்கல, தூக்கத்தை வாங்க முடியாது, அது ஒரு வரும்ல, பாசத்தை வாங்க முடியாது, உறவை வாங்க முடியாது, நட்பை வாங்க முடியாது. அதனால் நாகா அவர்கள் நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறார், அவர் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு. ஆமாம், உப்பு இல்லாமல் கூட உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது அப்படின்னு நான் எழுதுறேன். நல்ல நட்புனை எது சார்? கண்ணீரை துடைப்போ நல்ல நல்ல நண்பன், கண்ணீரை வராமல் தடுப்பவன் தான் நல்ல நண்பன். தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவனும், தடு மாறுகிற போது தாங்கி பிடிப்பவன் தான் சிறந்த நண்பன். ஆகவே இந்த நண்பர்களுக்காகவே இங்கே நடத்துகிறார். வெளியே அங்கே வைக்கலாம்னு கேட்டால் வேண்டாம், எங்கள் நண்பர்களுக்காக இங்கே வைக்கணும்னு சொன்னார். உங்களை ரொம்ப பாராட்டுறேன் சார், இந்த மாதிரி நட்பு கிடைச்சா யார் வேணாலும் செய்யும். 1000 சிறகுகளை முளைக்க வைப்பது காதல், சிறகே இல்லாமல் பறக்க வைப்பது தான் நட்பு. உண்மையான நட்பு இருந்தால் ஒற்றை சிறகில் நம்மால் பறக்க முடியும். ஆகவே இந்த முழுக்க பேசி துன்பம் வரதை பற்றி அவங்க சொல்கிறது, சின்ன நூல் கண்டா நம்ம சிறைவிடிப்பதில், அப்புறம் கொஞ்சம் பேசலாம், நதி போல ஓடிக்கொண்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே துன்பம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறோம், கரெக்டுங்களா?
துன்பப்படணும்னு யாரும் நினைக்கிறோமா? ஒருத்தர் இல்லை. இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க? ஆசை, எதிர்பார்ப்பு. இது யார் சொன்னாங்க? புத்தர் சொன்னார் அப்படின்னு நான் படித்தோம். நான் ஒரு புத்த துறவியை பார்த்தேன் 2014 பிக்கு போதிபாலான்னு மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு புத்தர் சொல்லியிருக்காரு, அப்போ மனசு ஆசை இல்லாமல் வாழ முடியுமா? முடியுமா? முடியுமா சொல்லுங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், என்னையே உரிக்கி உரிக்கி சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டாம் என்று நான் கனவு காங்க வேண்டாமா? என்னுடைய குழந்தைகள் படித்து முடித்து டாக்டரா இன்ஜினியரா நல்லவர்களாக வர வேண்டாம் நான் கனவு காங்க வேண்டாமா? ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிற அதனுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இவர் ஒரு 5-6 நிறுவனத்தில் வேலை செஞ்சு இப்போ சொந்தமாக செஞ்சிட்ருக்காரு, கரெக்டுங்களா? அதாவது செஞ்சிட்ருக்காரு. 10 பேர்கிட்ட வேலை கேட்டு போகிறத விட 10 பேருக்கு வேலை கொடுக்கலான்ட்டு வந்துட்டார். ரிச் டாடி புவர் டாடி புக்கு படித்தார் இல்லையா? அது முழுக்க அதுதான் சொல்லுது. புரிஞ்சுதா? ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் பரிசலை கொடுங்க. அப்போது அந்த புத்த துறவி என்ன சொன்னார்? மௌனமாயிட்டார். நான் கேட்டேன், சாமி தப்பாக கேட்டுட்டுங்களா, மன்னிச்சுக்குங்க. இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்வி சரி, ஆனால் புத்தர் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டார். சொல்லவே இல்லையா? சத்தியமாக சொல்லிட்டார். நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எழுதியிருக்கிறேன். அப்போ வேறு என்னதான் புத்தர் சொன்னார்? புத்தருடைய தாய்மொழி பாலி லாங்குவேஜ். நம்ம தமிழ், கன்னடம், இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம்ல, பாலி லாங்குவேஜ். அதில் என்ன சொன்னாரா? துன்பத்துக்கு காரணம் திருப்தி இல்லாத மனசு. நிறைய பேர் திருப்தி இருக்காது, இங்கேருந்து அங்கே அங்கேருந்து அங்கே ஓடிட்டு இருக்கு, ஏன்னு தெரியாது. ஒரு கல்யாண வீட்டில் போய் கூட்டாலும் கூட நிம்மதி இருக்காது அவனுக்கு. போய் போகிறதுக்கு முன்னால் இளவு தாலி கட்டி வச்சானு கேட்பேன். சாப்பிட்டு சீக்கிரம் ஓடணும் சார், வேற ஒண்ணுமே இல்லை. அதை தான் போய் ஒழுங்கா சாப்பிடும், அதையும் சாப்பிட மாட்டேன். நீங்க பாருங்க, ஒருத்தர் அப்பளத்துக்காக கொலை பண்ணியிருக்கான் மேடம் திருநெல்வேலியில. நான் 2000 அப்பளம் சாப்பிடுறது சார். அண்ணா நிச்சயம் எங்க அது கையை பிடிச்சிங்க, சாப்பிட மாட்டேன். எங்களுடைய நண்பர்கள் சிந்தனை பூங்கா காரங்களுக்கு தெரியும், அப்பளம் சாப்பிடணும். அப்பளத்துக்கு எனக்கு பகை கிடையாது சார். ஒரு ஹோட்டல் கடையில் திருநெல்வேலியில 3 மணிக்கு ஒரு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போறார் ஒருத்தர். சாப்பாட்டு முழு சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறாச்சு. அப்பளம் எங்கேன்னு கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்சது. இவன் போய் பார்க்குறான் சர்வர். போய் பார்த்தா கொஞ்சம் அந்த அப்பளம் வச்ச கூடையில் பொடி பொடியாக கிடக்குது, அதை கொண்டாந்து இவர் இலையில் வைக்கிறார். இலையில் வச்சதையுமே இதை சாப்பிடுமோ கேட்குறாரு. என்னை பார்த்தா கேனினா தெரியுதான்னு. இது திருநெல்வேலி பாச்சா, நான் பேப்பரில் படித்தது. உடனே அதுக்கு அந்த சர்வர் என்ன சொல்லியிருக்கிறேன், அது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்டிருக்கேன். இவனுக்கு கோபம் வந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி சட்டுக்கு எடுத்து ஏற்றிட்டான். புரிஞ்சுங்களா? அவன் ஜெயிலில் கிடக்கிறவனா வெளியே வந்தானே இல்லையே தெரியல. ஒரு அப்பளத்துக்கு கொலை பண்ணியிருக்கான் பாரு மனுஷன். நினச்சி பாருங்க, கன நேர கவனச்சுதிவால் எப்படியோ வாழ்க்கை போகிறது. அதனால சில விஷயங்கள் பார்க்குறோம். அப்போ துன்பத்துக்கு காரணம் ஆசை கிடையாது. அப்போ துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நான் யோசிச்சு பார்த்தேன், துன்பத்துக்கு காரணம் 4 சார். அறியாமையின் காரணமாக துன்பம் வருது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவினார். அறியாமல் எனக்கு தெரியாதுன்னா தெரியாது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, எப்படி பேசுறதுன்னு தெரியாது, எல்லாம் கற்றது கைமண் அளவு. ஏன் வந்து கைமண் அளவுன்னு சொன்னாங்க இருக்கு? இறையன் பையஸ் அவரோட விளக்கம் கொடுக்குறாரு. கற்றது கைப்பிடி அளவுன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் கைமண் அளவுன்னு சொன்னாங்க? கொஞ்சம் மணல் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒழுகி போயிடும், ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம எனக்கு தெரியும் நினச்சிட்டு இருப்போம், கடைசியில் ஒன்றும் தெரியாமல் போயிடும். ஆங்கிலத்தில் சொன்னால், கிராஜுவேட் ஆஃப் எஸ்டர்டே ஸ்டாப்ஸ் லேர்னிங் டுடே வில் பி அன்எஜுகேட்டட் டுமாரோ. நேற்றைய பட்டதாரி இன்று படிப்பதை நிறுத்தி கொண்டால் நாளை படிக்காதன் ஆகிவிடுவான். அதனால தான் நதி போல் ஓடிக்கொண்டே இருன்னு சொல்கிறாங்க. மாற்றங்களோடு நம்ம மாறிட்டே இருக்கணும், மறந்து போயிடும். அப்போ அறியாமையின் காரணமாக துன்பம் வருது. என்ன பேசுறதும் தெரியாது, என்ன சாப்பிட்றதும் தெரியாது. இக்கிகாய் அப்படின்னு ஒரு புக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, 95 மேலே எல்லோரும் வாழ்கிறானா, அது கீழே எவனுமே சாகிறது இல்லையா. போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணி 4 விஷயத்தினால அவன் அப்படி இருக்கிறான்னு கண்டுபிடிச்சான். ஒன்று, அவனுக்கு பிடிச்ச வேலை செய்கிறான். நம்ம பிடிக்காத படித்து போய் பாருங்கள், எத்தனை ஸ்டூடெண்ட் கேளுங்க, மெடிக்கல் நீட் எழுதி வர்றான் இல்லைங்க, சேர்ந்த பசங்கள் ஒரு 10 இல்லையா ஃபைனல் இயர் வரக்குள்ள அவனுக்கு பிடிக்கல போயிட்டான். பிடிக்காத படித்து, பிடிக்காம கல்யாணம் பண்ணி, பிடிக்காத வாழ்க்கை வாழ்க்கை, எதுவுமே பிடிக்காமே போயிட்டுருக்கேன். இஃப் யூ லவ் த ஜாப் இட் பிகம்ஸ் பியூட்டி, அதர்வைஸ் டியூட்டி, அல்லது அதர்வைஸ் இட் இஸ் டர்ட்டிங்கிறான். அதனால் பிடிச்சதை செய்கிறான்.